விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 263வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் ஆகியோர் மரியாதை செலுத்துகின்றனர். அதை நேரலையில் காணலாம். சொல்லமா, 263வது பிறந்த நாளை கண்டிருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தரக்கூடிய வரிப்பணம் மக்களுக்குத்தான் பயன்பட வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை எடுத்து வைத்த ஒரு சுதந்திர போராட்ட வீரராக விளங்கியவர் தீரன் சின்னமலை அவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர், வாழ்ந்து காட்டியவர். எனவே அவருடைய வழி நின்று இந்த சமுதாயத்திற்கு நாமும் பாடுபட வேண்டும் என்று உறுதி எடுக்கக்கூடிய நாளாக அவருடைய பிறந்த நாளை கருதிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வியாளர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க ஒரு தலைவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர். அந்த துணைவேந்தர் முறையாக அவர்தான் இது குறித்து நடவடிக்கைக்கு உரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். எனவே வேந்தராக இருக்கக்கூடிய கவர்னர் எப்படி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் என்பது புரியவில்லை. ஏதோ ஒரு குழப்பம் இருப்பதாகவே இதில் தெரிகிறது. அதனால்தான் நேற்றைய தினம் நான் தெளிவாகவே எடுத்துச் சொல்லியிருந்தேன். உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் உண்மை வெளிவரும் என்பது என்னுடைய கருத்து. அது இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த சிலைக்கு மாலை போட ஒருத்தர் வராரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவர் வரும்போது அவர்கிட்ட கேளுங்க, இந்த கேள்வியை அவர் அது பதில் சொல்லட்டும்.